வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணிகள் தற்போது தபால் வாக்குகளை தொடர்ந்து இந்த பணிகளும் தற்போது தொடங்கியிருக்கிறது. 8 மணிக்கு தபால் வாக்குகள் எண்ண தொடங்கிய நிலையில் தற்போது 8:30 மணிக்கு இவிஎம் வாக்குப்பதிவு எண்ணிக்கை தொடங்கியிருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள 39 தொகுதிகளில் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணிகள் தொடங்கியுள்ளது. அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைகிறார். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள். வணக்கம் செய்து, நாடு முழுவதும் நாடாளுமன்ற தேர்தலில் பதிவான வாக்கு எண்ணிக்கை தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக உலக அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, குறிப்பாக ஜனநாயக திருவிழாவாக நடத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த தேர்தல் என்பது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. 543 மக்களவை தொகுதியில் ஒரு தொகுதி, அதாவது போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்கிற நிலையில் 542 தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது. ஆட்சியை பிடிக்க 272 இடங்கள் தேவை. எதிர்கட்சியாக அந்தஸ்தை பெற எதிர்கட்சிகளுக்கான மொத்த இடங்கள் எண்ணிக்கையில் 10%, அதாவது 55 இடங்கள் பெற்றிருக்க வேண்டும். பல்வேறு பகுதிகளில் இந்த வாக்கு எண்ணிக்கை என்பது இன்று காலை 8 மணிக்கே தபால் வாக்குகள் எல்லாம் எண்ண தொடங்கியிருக்கிறது. தற்பொழுது வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான அந்த வாக்குகள் எண்ணக்கூடிய பணியில் ஒவ்வொரு வாக்குச்சாவடி, அந்த வாக்கு எண்ணிக்கையில் நடைபெறக்கூடிய அந்த மையங்களில் வாக்கு எண்ணக்கூடிய பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த தேர்தலுடைய தீர்ப்பு இன்று எண்ணப்பட்டு அறிவிக்கப்படும் என்பது ஏற்கனவே தேர்தல் ஆணையம் அறிவித்தபடி இன்று காலை அதற்கான பணிகள் எல்லாம் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த தமிழகத்தை பொறுத்தளவிற்கு 39 நாடாளுமன்ற தொகுதிகள், பாண்டிச்சேரி ஒரு தொகுதி, இந்த 40 தொகுதிகளிலும் தற்பொழுது வாக்கு எண்ணிக்கை தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதற்கான தீவிரமான ஒரு வேலைகளில் அந்த அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் 39 தொகுதிகளில் 950 வேட்பாளர்கள் அந்த களத்திலே இருக்கிறார்கள். அதில் யார் யார் வெற்றி பெறுகிறார்கள் என்பது அதே தெரிய வரும். புதிய குறிப்பாக அதிகபட்சமாக கரூர் மாவட்டத்தில் 54 வேட்பாளர்கள் இந்த தேர்தலில் போட்டியிட்டார்கள். குறைவான வேட்பாளர்களாக நாகப்பட்டினம் தொகுதியிலே 9 வேட்பாளர்கள் போட்டியிட்டார்கள். தமிழகத்தை பொறுத்த அளவுக்கு பல்வேறு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள், அங்கீகாரம் பெறாத பல்வேறு கட்சிகள் சுயேட்சையாகவும் போட்டியிட்டதை நம்மால் பார்க்க முடிகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதன் கூட்டணி கட்சிகள் குறிப்பாக தேமுதிக, அதே போன்று இஸ்லாமிய அமைப்புகளாக இருக்கக்கூடிய எஸ்டிபிஐ கட்சியை சேர்ந்தவர்கள், புதிய தமிழகம் கட்சி உள்ளிட்ட கட்சிகளும் இந்த தேர்தலில் ஒரு கூட்டணி கட்சிகளுடைய வேட்பாளர்களாக தமிழகப்பட்டு அவர்களும் போட்டியிட்டிருக்கிறார்கள். இந்த தேர்தலுடைய முடிவு என்பது ஒவ்வொரு சுற்று முடிவுகள், குறிப்பாக தற்போது 8:30 மணிக்கு இந்த வாக்கு எண்ணிக்கை, அந்த வாக்குப்பதிவு எண்ணிக்கை தொடங்கியிருக்கிறது. தபால் வாக்கு 8 மணிக்கே தொடங்கிவிட்டது. தேர்தல் முடிவு ஒவ்வொரு மணி நேரங்களுக்கு பிறகு ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை எவ்வளவு சுற்றுகள் முன்னேறி இருக்கிறார்கள், எவ்வளவு வாக்காளர்கள் அதை முன்னெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற அனைத்து விவரங்களையும் தேர்தல் அதிகாரம், தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமான இணையதள பக்கத்திலே வெளியிடப்படுவார்கள். அதே போன்று அங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேர்தல் முடிவுகளும் ஒலிபெருக்கு வாயிலாக அறிவிப்பார்கள். ஊடகங்களும் அதனை உறுதிப்படுத்தி ஒவ்வொன்றாக வெளியிடும் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய அளவிலே மக்களிடத்திலே மக்களுக்கான ஒரு இயக்கமாக இந்த தேர்தலில் பல்வேறு இடங்களில் சென்று தங்களுடைய அந்த மக்களோடு ஆட்சியில் இருக்கிற போது செய்த சாதனைகள், அதோடு எதிர்கட்சியாக இருக்கிற போது மக்களுக்காக என்னென்ன முக்கியமான பிரச்சனைகள் எல்லாம் தலையிட்டு எப்படிப்பட்ட போராட்டங்கள், விவசாயிகளுக்காக, தொழிலாளர்களுக்காக, நெசவாளர்களுக்காக, மாணவர்களுக்காக, வயதானவர்களுக்காக, பல்வேறு தொழில் நலிவுற்றிருக்கிற நிலை, விலைவாசி ஏற்றம், தொழில் முனைவோர், இப்படி பலதரப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் பேசி அவர்களுக்கான பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்து மக்களோடு மக்களாக நின்று தேர்தலை சந்தித்திருக்கிறது. இந்த ஜனநாயக திருவிழாவில் குறிப்பாக எப்படிப்பட்ட நிலைகள் எல்லாம் இந்த முடிவுகள் இருக்க போகிறது என்பதை ஒவ்வொரு மணி நேர முடிவுகள் முன்னிலைகள் எல்லாம் நமக்கு தெரிய வரும். இந்த தபால் வாக்கு முறைகள் எப்படி எல்லாம் எண்ணப்பட வேண்டும் என்கிற விதிகளுடைய அடிப்படையிலே இவர்கள் இந்த இவிஎம் வாக்குப்பதிவுகள் எப்படி எண்ண வேண்டும் என்கிற சில தேர்தல் ஆணையம் சில கையெழுத்து வழிகாட்டு நெறிமுறைகள் எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறது. தேர்தல் நடத்தை விதி, அதாவது 1961 விதி 54A படி தபால் வாக்குகள் முதல் எண்ணிக்கை எண்ணப்பட வேண்டும். தேர்தல் அதிகாரிகளுடைய முன்னிலையிலே அது தொடங்க வேண்டும் என்பது ஒரு அம்சம். அதுக்கு அதன் பிறகு குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பு தேர்தல் அதிகாரியால் பெறப்பட்ட தபால் வாக்குகள் மட்டுமே வாக்கு எண்ணிக்கைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்ற ஒரு விஷயமும் இருக்கிறது. அதே போல வாக்கு எண்ணிக்கை மேசையில் இருக்கக்கூடிய பார்வையாளர்கள் வாக்கு எண்ணிக்கை தொடக்கத்தில் இருக்கக்கூடிய தபால் வாக்குகளுடைய எண்ணிக்கையை தெரிவிக்க வேண்டும்.
வாக்கு எண்ணும் அதிகாரிகளுக்கும் வாக்கு எண்ணிக்கை செயல்முறையை விளக்க வேண்டும். இப்படியெல்லாம் இந்த நடைமுறை பின்பற்றப்பட வேண்டும். அதே போல் ஒவ்வொரு வாக்காக பிரிக்கப்பட்டு அந்தந்த பிரதிநிதிக்கு வழங்கப்படக்கூடிய அதன் முடிவுகளுடைய படிவம் இது எப்படி உள்ளீடு செய்யப்படுகிறது, அங்கு உள்ள கட்சியினுடைய பிரதிநிதிகள் எப்படி தெரிவிக்கப்படுகிறது, தபால் வாக்கு எண்ணிக்கை தொடங்கிய பிறகு 30 நிமிடங்கள் கழித்து இவிஎம் வாக்குகள் தொடங்கப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. அதனுடைய அடிப்படையில் 8 மணிக்கு இந்த தபால் வாக்குகள் தொடங்கப்பட்டது. அது முடிந்தவுடன் தற்போது 8:30 மணிக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான அந்த வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெற்று முடிந்திருக்கிறது. நேரடியாக இவிஎம் வாக்குகள் எண்ணக்கூடிய பணியானது தற்போது முகவர்கள் அதே போன்று அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினுடைய அந்த பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய முகவர்களோடு முன்னிலையில் தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகள் அந்த தேர்தல் இயந்திரங்களில் இருக்கக்கூடிய வாக்கு எண்ணக்கூடிய அலுவலர்கள் என அந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தபால் வாக்கு எண்ணிக்கையால் அதாவது எண்ணிக்கை முடியாமல் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தாலும் கூட இவிஎம் வாக்கு எண்ணிக்கையில் எந்த இடையூறும் இல்லாமல் தொடர்ந்து அதுவும் நடந்து கொண்டிருக்கும். முன்பு சில நிமிடங்கள் கூடுதலாக கூட ஆகலாம், இருந்தாலும் இந்த பணியும் ஒவ்வொரு இடங்களிலும் அது செய்யப்படும் என்ற ஒரு இருக்கிறது. ஒவ்வொரு வாக்குச்சாவடியில் பதிவான வாக்குகள் மற்றும் இவிபேட் அந்த வாக்கு பதிவு இயந்திரங்களில் பதிவான அந்த வாக்கு முடிவுகள் இறுதி சுற்று படிவத்தில் நிரப்பி முறையான அதனை ஒரு அதிகாரி இறுதியாக ஒரு பார்வையிட்டு அதிகாரியுடைய தலைமையில் தேர்தல் அதிகாரி இறுதி முடிவை ஒவ்வொரு சுற்றுக்கும் அறிவிப்பார் என்பது இந்திய தேர்தல் ஆணையத்துடைய தலைமை ஆணையராக இருக்கக்கூடிய ராஜீவ்குமாருடைய வழிகாட்டுதல் நெறிமுறைகளாக இருக்கிறது. நேற்றைய தினம் அவர் பேசியிருந்த போதும் அதனை உறுதி செய்திருந்தார். இப்படி நாடு முழுவதுமாக இந்த நடைபெற்றிருக்கக்கூடிய வாக்குப்பதிவுடைய எண்ணிக்கை தற்போது தீவிரமாக கோலாகலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் பல்வேறு இடங்களில் பல பிரச்சனைகளும் கூறப்படுகிறது. அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை அதே போல மத்திய காவல்துறையினுடைய ஏஜென்சிகள் சொல்லப்படுகின்ற அந்த அமைப்புகளை சேர்ந்தவர்களெல்லாம் அதனை உறுதி செய்ய வேண்டும். இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவு என்பது யாரை பிரதமராக ஆக்குவது, யாரை யார் இந்த தேர்தலிலே அதிகபட்சமாக உறுப்பினர்களை பெறாமல் போகிறார்கள் என்கிற முடிவுகள் இது மக்கள் கொடுக்கக்கூடிய ஒரு தீர்ப்பாக இருந்தாலும் கூட அதில் எந்த மாதிரியான அணுகுமுறைகள் எல்லாம் இந்த வாக்கு எண்ணும் போது இவர்கள் பின்பற்றுகிறார்கள் என்பது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்க முடிகிறது. தமிழகத்தை பொறுத்தளவுக்கு இந்த தபால் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றிருக்கிறது. இந்த தபால் வாக்கு எண்ணிக்கையில் திருவண்ணாமலையில் அதிமுக தபால் வாக்கு எண்ணிக்கையில் முன்னிலையில் இருப்பதாக நமது செய்தியாளர்கள் தந்திருக்கிறார்கள். அந்த தகவல் உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு தகவலை அறிவித்திருக்கிறார்கள். அதே போல தென்காசி மாவட்டத்தில் தபால் வாக்குகளில் அதிமுக முன்னணியாக இருப்பதாக முன்னிலையில் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக தபால் வாக்குகளுடைய முடிவுகள் பின்னர் அறிவிக்கப்பட்டாலும் கூட அந்த எண்ணிக்கையில் அதிகபட்சமாக செய்தியாளர்களுக்கு அங்கு வரக்கூடிய அந்த தகவலுடைய அடிப்படையில் அவர்கள் தெரிவிப்பது திருவண்ணாமலையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தபால் வாக்குகளில் முன்னிலையில் இருக்கிறது. அதே போன்று தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் தபால் வாக்குகளில் முன்னிலையில் இருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று செய்தியாளர்கள் மற்றும் முகவர்கள் ஒருதலைப்பட்சமாக அங்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு பணியில் ஈடுபடக்கூடிய காவல்துறையினர் அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் வேட்பாளரோடு அங்கு இருக்கக்கூடிய முகவர்கள் செல்லுகிற போது அவர்களை மடக்கி அவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய அந்த நிகழ்வில் காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது போன்ற நிகழ்வுகளில் ஈடுபடக்கூடாது என்பதுதான் தேர்தல் நடத்தையினுடைய விதிகளாக இருக்கிறது. அதனை அங்கு இருக்கக்கூடிய காவல்துறையினர் பின்பற்ற வேண்டும் என்கிற ஒரு முக்கியத்துவத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போன்று செய்தியாளர்களை ஒருமையில் பேசக்கூடிய அதிகாரிகள் குறிப்பாக மதுரையில் பார்க்கிற போது செய்தியாளர்களை விரட்டி அடிக்கக்கூடிய ஒளிப்பதிவாளர்களை விரட்டி அடிக்கக்கூடிய தேர்தல் அலுவலர் சங்கீதா என்பவர் அதே போல காவல்துறை ஆணையர்கள் அங்கு இருக்கக்கூடிய ஒரு லோகநாதன் என்பவர் எல்லாம் அங்கு இருக்கக்கூடியவர்களை ஒருமையால் பேசி சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது போன்ற விரும்பத்தகாத அறிவுறுத்தத்தக்க ஒரு செயல்களில் காவல்துறையினுடைய அந்த அந்த மாண்பை சீர்குலைக்க விதத்தில் அவர்கள் ஈடுபடக்கூடாது என்பதுதான் முக்கியத்துவமாக பார்க்க முடிகிறது. அதே போல திருவண்ணாமலை இந்த நாடாளுமன்ற தபால் வாக்கு முன்னிலையில் இருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். சேலம் மக்களவை தொகுதியில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அங்கு தபால் வாக்குகள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. அங்கு அடுத்ததாக வாக்குப்பதிவில் பதிவான இயந்திரங்கள் எல்லாம் தற்போது எண்ணப்பட்டிருக்கிறது. நம்முடைய அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய பாண்டிச்சேரியினுடைய அந்த வாக்கு தற்போது தபால் வாக்குகள் எண்ணப்பட்ட பிறகு முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கை அதாவது வாக்குப்பதிவில் பதிவான அந்த வாக்குப்பதிவுடைய இயந்திரங்களுடைய எண்ணிக்கை அதாவது மன்னாடிப்பட்டு மங்கலம் கதிர்காமம் காமராஜர் நகர் முத்தியால்பேட்டை உருளையன்பேட்டை அரியாங்குப்பம் ஏம்பலம் நெடுங்காடு காரைக்கால் வடக்கு மாகி ஏனாம் போன்ற அந்த பகுதிகளிலே பதிவான வாக்குகள் எல்லாம் ஒரு இடத்தில் வைக்கப்பட்டு தற்போது முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கை தொடங்கி இருக்கிறது. அதனை நம்முடைய செய்தியாளர் உறுதி செய்திருக்கிறார். இப்படி பல்வேறு பகுதிகளில் இதற்கான அந்த தபால் வாக்குகள் தொடர்ந்து தற்போது இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டிருப்பதாக செய்தியாளர் தெரிவித்திருக்கிறார்கள்.
தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில 8 மணியிலிருந்து 10,420 தபால் வாக்குகள் இருக்கிறது. அதில் எவ்வளவு வாக்குகள் செல்லக்கூடிய வாக்குகளாக, செல்லாத வாக்குகளாக இருக்கிறது, எவ்வளவு வாக்குகள் யார் யாருக்கு என்கிற அந்த கள நிலவரங்கள் இன்னும் அங்கு வெளியிடப்படவில்லை. அதையெல்லாம் அறிவிப்பதாக தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவே அங்கு இருக்கக்கூடிய செய்திகள் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதே போல தேனி நாடாளுமன்ற தொகுதியில் 9,571 வாக்குகள் மொத்தமாக தபால் வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. அதற்கான முடிவுகளும் விரைவில் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியில் 6,001 தபால் வாக்குகள் 2 சுற்றுகளாக எண்ணப்பட்டு வருகிறது. அதனுடைய முடிவுகளும் எவ்வளவு வாக்குகள் பதிவாகி இருக்கிறது என்பதை தெரிவிக்கப்படும் என்று கூறியிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக ஒவ்வொரு சுற்று முடிவுகளை எதிர்நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதிகளிலும் எவ்வளவு வாக்குகள் நமக்கு பதிவாகி இருக்கிறது, யார் யார் களத்தில் முன்னிலையை பெற்ற வேட்பாளர்களாக இருக்கிறார்கள், எந்தெந்த அரசியல் கட்சி முன்னிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கிறது என்பதை எல்லாம் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மிகப்பெரிய அளவில் தமிழகத்தை பொறுத்தளவுக்கு காவல்துறையினர் இது போன்ற அச்சுறுத்தல்களில் ஈடுபடக்கூடாது என்பதைத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது. ஒருதலைப்பட்சமாக காவல்துறையுடைய செயல்பாடுகள் எதுவுமே இருந்துவிடக் கூடாது. தேர்தல் ஆணையத்துடைய நடைமுறையும் விதிமுறையும் அதுதான். அதை நாம் அதை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும். அதே போன்று தபால் வாக்குகளிலே ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியிலே முன்னிலையில் இருக்கிறது. ஈரோடு தொகுதியில் தபால் வாக்குகள் முன்னிலையில் இருப்பதாக தற்போது அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் நமக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திருவண்ணாமலை, தென்காசி, ஈரோடு போன்ற தொகுதிகளில் நாடாளுமன்ற தொகுதிகளிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தபால் வாக்குகளில் முன்னிலை பெற்றிருக்கிறது. அப்படி என்றால் அடுத்த கட்டமாக எவ்வளவு வாக்குகள் முன்னிலை இருக்கிறது என்கிற அதிகாரப்பூர்வ அறிவிப்பினை தேர்தல் ஆணையம் வெளியிடும் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்தடுத்த ஒவ்வொரு சுற்று முடிவுகளும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வாக்கு எண்ணிக்கை, வாக்கு முன்னிலை நிலவரங்கள் எல்லாம் தேர்தல் ஆணையத்துடைய அறிவிப்புகள் நம்முடைய செய்தியாளர்கள் தரக்கூடிய அங்கிருந்து தரக்கூடிய கள நிலவரங்களோடு அடுத்தடுத்த முழுமையான ஒரு விவரத்தை நாம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். தற்போது தபால் வாக்குகள் சில இடங்களிலே எண்ணப்பட்டு அது முடிக்கப்பட்டிருக்கிறது. தபால் வாக்குகளிலே திருவண்ணாமலை, ஈரோடு, தென்காசி ஆகிய நாடாளுமன்ற தொகுதியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முன்னிலையில் இருக்கிறது. திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியில் தபால் அதிமுகவுடைய வேட்பாளராக கலிய பெருமாள் இருக்கிறார். தபால் வாக்குகளிலே முன்னிலை இருப்பதாக அங்கிருந்து வரக்கூடிய நிலவரங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. தென்காசி நாடாளுமன்ற தொகுதியிலே அதே போன்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் முன்னிலை இருக்கிறார். அதே போன்று ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் தபால் வாக்குகளிலே முன்னிலை பெற்றிருப்பதாக நம்முடைய செய்தியாளர்கள் அங்கிருந்து தரக்கூடிய தகவல் நம்மால் பார்க்க முடிகிறது. அடுத்தடுத்த கட்டமாக வாக்கு எண்ணிக்கை அந்த இயந்திரங்களில் இருந்து வரக்கூடிய தகவல்கள், அவற்றின் ஊடாக நமக்கு பெறக்கூடிய அந்த புள்ளி விவரங்களை எல்லாம் ஒவ்வொரு மணி நேரத்திற்குமான அந்த அறிவிப்புகளை என்பது தேர்தல் ஆணையத்தின் மூலமாகவும் நம்முடைய செய்தியாளர்கள் மூலமாகவும் முழு தகவல்களோடு நாம் அதனை உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியும். ஒரு பரபரப்பான அரசியல் சூழ்நிலையிலே எந்தெந்த பகுதியில் யார் யார் முன்னிலையில் இருக்கிறார்கள், எந்தெந்த வேட்பாளர்கள் வெற்றி இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள், யார் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்கிற முழு தகவலோடு அடுத்தடுத்து இதை பற்றி நாம் முழுமையாக பேசவிருக்கிறோம் என்பது குறிப்பிடத்தக்கது. இணைப்பில் வந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.